வெல்கம் டு ஏகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ கேக். இப்போ மாம்பழம் சீசனுங்கிறனால இது வந்து நமக்கு ஈஸியாக மாம்பழம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக மாம்பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்து செய்ய போகிறது கிடையாது. அதே மாதிரி அவன் தேவையில்லை. நம்ம வீட்டில் வச்சுருக்க இட்லி பாத்திரமோ ஏதாவது ஒரு கடாய் கனமான பாத்திரத்தில் நம்ம ஹீட் பண்ணி நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு ரவை எடுத்துக்கிறோம். ரவை நான் ஒரு கப் எடுத்து அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாம்பழத்தையும் இதுக்கு தேவையான அளவு ஜீனியும் சேர்த்துக்கலாம். நம்ம நான் இதை ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து இதையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவை கூட நம்ம 100 ml எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் பட்டரும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாம்பழத்தை இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 minutes போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மாம்பழம் எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக கேக் செய்யலாம். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 1/2 cup பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். மீதி பாதி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாதி பால் மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு பேனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் 10 நிமிஷம். அப்புறம் வந்து ஒரு நம்ம கேக் டின்னில் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எந்த மாவு வேணாலும் நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக்கிங் சோடா போட்டு 1 spoon போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருந்த பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பேக்கிங் சோடா ஒரு பக்கம் நின்றுச்சுன்னா நல்லா வராது. அதனால் எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. மேலே வந்து உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வேணாலும் போட்டுக்கலாம். நான் நட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் நம்ம இதை வச்சு 30-35 minutes நம்ம வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 hour கழித்து நான் பார்க்குறேன். ஒரு நைஃபோ ஏதாவது ஒரு குச்சியோ விட்டு பார்த்தா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்திருக்கணும் நமக்கு. இப்போ நல்லா அது ஆறணும். கேக் வந்து ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் சைடெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். சூடோடு செய்யாதீங்க, நல்லா ஆறணும். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இந்த கேக்கு அப்படின்ட்டு. பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது மாம்பழ சீசன்றனால நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.